ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ருத்துவ்லாக்ஸ். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலாக் வந்து சண்டே எடுத்துங்க. சண்டே வந்து என்னோட பர்த்டே. என்னோட பர்த்டேக்கு வந்து பெரிய அளவுக்குலாம் எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லை. எனக்கு இந்த வருஷம் பர்த்டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ வாங்க விலாகு கண்டினியூ பண்ணலாம். சண்டே என் பர்த்டே அன்னைக்கு மணியோட ஃப்ரெண்ட் அந்த அண்ணாவுக்கு வந்து மேரேஜ். ஸோ வந்து மணி சாட்டர்டேவே கிளம்பி போயிட்டாருங்க. நாங்கள் எந்திரிச்சதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோம். மகிழினியும் சேர்ந்து வந்து எழுந்திரிச்சு வந்தா பாப்பா அம்மாவுக்கு பர்த்டே விசஸ் பண்ண அப்படின்னு சொன்னோன்னு அவளும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹாப்பி பர்த்டே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அத்தை வந்து கறி குழம்பு வச்சுருந்தாங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே இட்லி மட்டும் ஊற்றியிருந்தேன். அத்தையும் வச்சுருந்த கறி குழம்புக்கு இட்லிக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டே சமைய ஆரம்பிச்சிருக்கலாம், இந்த நாளும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாலியாக வந்து எனக்கு என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மணியும் வந்து ஒரு 11 o'clockலாம் வந்துட்டார். மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு வரையிலே செம டயர்டாக வந்தார். வந்ததுக்கப்புறம் தான் பர்த்டே விஷஸ்லாம் சொல்லிட்டு இருந்தார். விஷ் பண்ணியான்னு கேட்டியா? நீ நீ அப்பாட சொன்னியா? விஷ் பண்ணவே இல்லை. அது கூட பேச வேணாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து மட்டன் பிரியாணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு மட்டனை தனியாக விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விசில் விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தாங்க என் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் மற்ற ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்தன்னைக்கு வந்து மதிய லஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வேலையை. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான இஞ்சி, வெங்காயம், அது கூட வந்து பூண்டு, மிளகாத்தூள், கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாமே வந்து அம்மா, இன்னொரு அக்கா, அத்தை எல்லாருமே சேர்ந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நான் வந்து கழுவி வந்து கறியை மட்டும் குக்கரில் போட்டாங்க. எனக்கு கொஞ்சம் மற்ற ஒர்க்கெல்லாம் இருந்தனால அவங்க அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. என்ன காஞ்சோன்னு நான் இன்றைக்கி முத முத வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தேக்ஸரை வந்து செய்ய போகிறேன். இத்தனை நாள் வந்து குக்கரில் செஞ்சேன், எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியலை. அதை வந்து சொல்ல சொல்ல நானும் வந்து கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நானும் முழுசாக செய்கிறேன், நீங்கள் சும்மா வந்து அடுத்து என்ன என்னென்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்ல வச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அந்த புதினா, அதெல்லாமே போட்டுக்கலாம். நான் இத்தனை நாள் வந்து குக்கரில் செஞ்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த வருஷம் என்னோடய பர்த்டேக்கு எல்லாத்துக்குமே நானாக செஞ்சு தரணும், சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அதனால தான் இப்போ வந்து ஒவ்வொன்றா நானும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி வந்து அத்தை வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதை மட்டும் போடு அப்படின்னாங்க. நானும் அப்படியே அவங்க சொல்ல சொல்ல வந்து நானும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே வந்து ஓரளவு வந்து ஒருத்தவங்க சொல்லதாங்க செஞ்சால் தானே கரெக்டாக வரும் அப்படிங்கிறனால தான் அத்தை சொல்லிகிட்ருக்காங்க. நான் குக்கரில் அப்படின்னம்னா ஒரு 4 பேத்துக்கு அப்படின்னம்னா செஞ்சுருவேன். இந்த வாட்டி வந்து எல்லாத்துக்குமே செய்ய போகிறேன். குட்டி பாப்பாங்கெல்லாம் நம்ம வீட்டில் வந்து விளாட்றாங்க, அப்புறம் இன்னொரு அக்கா, எல்லாத்துக்குமே செய்யணும் அப்படிங்கிறனால இன்றைக்கி தான் தேக்ஸால் ஃபஸ்ட்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூட பார்த்திங்க அப்படின்னம்னா சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, புதினா, 2 பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதை உள்ளே சேர்த்திக்கலாம். அது நல்லா ஓரளவுக்கு வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். எப்பயுமே மேக்ஸிமம் வந்து பர்த்டே அப்போனா ஒன்று வெளியே போய் சாப்பிடுவோம், இல்லைனா போன பர்த்டேக்கு வந்து அண்ணா வீட்டுக்கு போயிருந்தோம். இந்த வருஷம் பர்த்டே வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கேயுமே போகலை. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து சடன் பிளானாக வந்து மட்டன் பிரியாணி தாங்க ஆக்சுவலாக வந்து போட போகிறேன். அதான் இன்றைக்கி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு பிரியாணிக்கு அப்படின்னு சொன்னனால. தனியாக போய் மட்டன் மட்டும் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அப்படியே போட்டு வந்து பிரியாணி செய்ய போகிறேன். அத்தை வந்து காலையில் வந்து இட்லிக்கு ஆகிற மாதிரி வந்து மட்டன் தனியாக எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சுட்டாங்க. அரிசிக்கு தகுந்த தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டு இருந்தேன். கறி வேக வைக்கையிலே கிட்டத்தக்க 1 சொம்பு தண்ணிக்கு மேலே இருந்துச்சு. அந்த தண்ணியும் கையோட உள்ளேயே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர், அது கூட லெமனு, அதுக்கப்புறம் வந்து அரிசியில் ஆட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அரிசியை போட்டுக்க வேண்டியதான். அரிசியை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் எப்படின்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும். ஸோ வந்து ஒரு 2 மினிட்ஸ் கான்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு வந்து அரிசியை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். தயிர் வெங்காயத்துக்கு ஒரு பக்கம் வந்து அத்தை வந்து வெங்காயம் உரிச்சு அதை கட் பண்ணி வந்து தயிர் வெங்காயத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்களோட பர்த்டேக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே சமைச்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிற பற்றி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த அனுபவமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து தம் போட்டலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ஒரு இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி அதை வச்சு தூக்கி மேலே வச்சு தம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வந்து என்னோடய எல்லா ஒர்க்கையும் வந்து சைட் பை சைடாக முடிச்சுட்டேன். சூப்பராக வந்து மட்டன் பிரியாணி வந்து செமையாக ரெடி ஆயிடுச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு நான் வந்து ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு பர்த்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்து எல்லாத்துக்குமே சமைச்சு பிரியாணி மட்டன் பிரியாணி சமைச்சு அத்தை மாமா அம்மா அப்பா நம்ம வீட்டில் வர குட்டீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு மேற்பட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். மணி ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு வந்துட்டாருங்க. காலையிலேயும் அங்கேயும் நான்வெஜ்ஜு. ஸோ வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டாரு. இனி நான் மட்டும்தான் போய் நம்ம சாப்பிட போகிறேன். அவர் எழுப்புனேன் தூங்கிட்டு இருக்காரு. நான் அப்புறமேல் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா மட்டன் பிரியாணி தயிர் பச்சடி ப்ளஸ் வந்து மட்டன் குழம்பு. குழம்பு வந்து காலையில் அத்தை வச்சதான். வேறு எதுவும் செய்யலைங்க. வேறு எதாவது செய்கிறக்கு எனக்கு கொஞ்சம் டயர்டாயிருச்சு. இதுக்கே எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. சரி இந்த விலாக் அப்படியே பார்க்கலாம். இன்றைக்கி இன்றைக்கி வேறு என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரில. வீட்டில் தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் எல்லாத்துக்குமே கொண்டு போய் போட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன்ட்டேன். நானும் இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன். மகிழினியும் சாப்பிட்டா. ருத்வினுக்கு வந்து அத்தையை ஊட்டி விட்டாங்க. அவனும் அங்கே இருந்தான். சரி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மணியெல்லாம் எழுப்பி திரும்பி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன். எனக்கு சம பசிங்க எல்லாத்தையும் நமக்கு சமைச்சு முடிச்சு சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லை அதனால சம பசி ஆயிடுச்சு. நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவரும் எந்திரிச்சு வந்தார். உட்காந்து அவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மித்ரா நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நான் எங்கடி போகிறேன் பவித்ராவை கிருஷ்ணாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருந்தா. கொஞ்ச நேரம் உட்காந்து தம்பி வந்து விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்புனாங்க. பால்கேனை பார்த்தோன்னே மகிழினிக்கு வந்து சந்தோஷமாயிடுச்சு. வண்டியில் போகணும் அப்படிங்கிறதுனால வேகமா வந்து பால்கேனை வாங்கிட்டு வந்து அப்பாவை தேடிட்டு போவா. நீ போயிட்டு வரீல அண்ணன் போறான். நாம பால் வாங்க. சண்டே ஈவினிங் வந்து திருச்சிற்றம்பலம் படம் போட்டிருந்தாங்க. அந்த படம்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். மணி ஆக்சுவலாக வந்து வெளியே கிளம்பி போனார். எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கல. பட் வந்து போயிட்டு வரையில் வந்து கேக் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கே தெரியலை. நம்ம எப்பயும் போல் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம்லங்க. வீட்டு வேலையை அந்த மாதிரி தான் நானும் வந்து என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது டைம் இன்ஸ்டன்ட் பாத்துக்கோ. மணி 8 மணிக்கு கேக். சரி வரலாம் வா. கலக்கிட்டு இருக்கேன். ஓகே. சாப்பு மேலே. நம்ம பாப்பா. இந்த சேர்ல போய் வைக்கறியா? அது வெட்டட்டா. இந்த சேர்ல அம்மா. கீப்டி கீப்டி. போன வருஷம் மகிழினிக்கெல்லாம் அந்தளவுக்கு தெரியவே தெரியாது. இன்ன இந்த வருஷம் ருத்வின் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டான். கேக் கட் பண்ண போகிறோம் வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாவையும் போய் கூட்டிகிட்டு வந்தான். மாமாவையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டான். வாங்க வாங்க கேக் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் நீயா தம்பி கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆமாம் நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று கட் பண்ணுறதுக்குலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு பேர் அதனோட
சாப்பிட எல்லாத்தையும் கட்டி கொடு. ஆ பேன்ல வந்து. ஆ பேன்ல வந்து. கொஞ்சம் நைட் டின்னருக்குமே மதியம் வச்சு பிரியாணி இருந்துச்சுங்க. அந்த பிரியாணி வந்து நல்லா சூடு பண்ணி கொடுத்தேன். மகிழினி வந்து எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்றத பார்த்துட்டு பாப்பா போய் அவங்க தட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தா. சரி வா நான் உனக்கு தனியாக தட்டில் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னால உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்ன வேணுமாம்மா? தயிர் வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தாங்க போச்சு. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச என்னோடய பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஹாப்பியாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன்ஸ் அகேன் என் பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.